ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து மறுநாளே வந்து என்ன பண்ணேன்னா இது மாதிரி சரி நம்ம வேலைக்கு கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தப்போ என் வீடியோ ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தெரியாது நான் வேலைக்கு போகிறது வேலை கிடச்சது எதுவுமே நான் சொல்ல அதாவது அவர் நம்மளை மதித்து ஒரு விஷயத்த சொன்னார்னால் நம்ம சொல்லலாம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு என்ன செய்கிறாரு என்ன மாதிரி நடந்துக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் நம்மள்ட்ட சொல்லாமல் இருக்கிறப்போ நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை அவர்கிட்ட அது இது நடக்கிறத நடக்கட்டும் நம்மளுக்கு என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மனநிலையில் வந்து தான் நான் வந்து சொன்னது அதுக்கு வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னால் இது மாதிரி வந்து நீ வந்து வேலை கிடச்சிருச்சின்னு எனக்கு நீ சொல்லி தெரியலை அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியாது அந்தளவுக்கு ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ தான் நான் கேட்டேன் நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சி வந்து எனக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்தப்ப நான் சொன்னது அதுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கேன் நான் விடுமா அவங்க எடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க நான் எடுத்து கொடுக்குறேன் ஏதாச்சும் ஒரு ஆறுதலாக ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லியிருந்தீங்கன்னா கூட எனக்கு மனதுக்காக இருக்குங்க நான் இவ்வளோலாம் வேலைக்கு போகணுன்னா நினச்சி இது பண்ணலை ஆனால் வந்து நீங்கள் என்னென்னா எப்படி வந்து ஒரு மனசில் வந்து ஒரு இது பண்ணிங்களோ அது இன்னுமே நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான் என் காதில் வந்து கேட்டுகிட்டே இருக்கு நான் என்ன அந்தளவுக்கு இதாகிட்டேண்ணா நான் என்ன படிக்காதண்ணாண்ணா இல்லை வேலை பார்க்காதண்ணா மேரேஜுக்கு முன்னாடி த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தானே நான் இருந்தேன் இப்போது ஒரு செவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணலை அது எதுக்காகனா கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படின்னு தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்ததுனால தான் வந்து இந்த ஒரு பிரேக்கே நான் எடுத்தேனே தவிர இல்லைன்னா போகக்கூடாது நம்ம ஒன்றும் வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில நான் எதுவுமே கிடையாது அப்படின்னொன்னே சரி விடுங்க அதெல்லாம் வந்து நீங்க வந்து எதுவும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு நிரந்தரமா ஒரு விஷயத்த எடுத்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு சரியான ஒரு இதுங்கிறது நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான நேரங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க வந்து இன்னுமே வந்து டைம் எடுத்துக்கும் நமக்கு அதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து சரியான ஒரு இதில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் பண்ணணும் செய்யணுன்னா அதை வந்து நம்மளால் வந்து எதுவுமே இது பண்ண முடியாது மாதிரியான ஒரு தான் வந்து இருக்கிறோம் அப்படின்னோடனே சரி பார்த்துக்கலாம் நீ விடு அதெல்லாம் நான் வந்து யோசித்து ஒன்றுமே ஆக போகிறதில்ல நமக்கு வந்து எது நடக்கும் இருக்கோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நீ இந்த வேலைக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அதாவது எனக்கு வந்து இனிமேவும் வந்து நீங்கள் பாசமாக பேசுறீங்க இருக்கிறீங்க பண்ணுறீங்க செய்கிறீங்கலாம் நான் வந்து அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகணுங்கிற அவசியம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேங்க முன்னாடி மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதையோ இல்லை மற்றவங்க நம்ம வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறதையோ நான் வந்து கேட்குற மாதிரியான ஒரு மனநிலையிலாம் நான் இல்லை என்னை பொறுத்தவரை வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படி என்னோட லைஃப்பை நான் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து நான் இருக்கிறேனே தவிர நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது இனிமேல் வந்து என்னோடய ஒர்க்கு பார்க்குறதா எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேலை கிளம்பி போயிட்டேன் அவரும் அதுக்கப்புறம் பேசலை அவரும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாரு ஆனால் இது இதுக்கப்புறம் பேசி வந்து எந்த ஒரு புண்ணியம் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவராகவே வந்து கிளம்பி போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் போனதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வேலைக்கு போகிறப்ப வந்து ஒரு பஸ்ஸுக்கு போகிறப்ப நம்ம இடமே எதுலேயும் பின்வாங்கக்கூடாது கூடாது எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் நமக்கு எனக்கு இருந்துச்சு அதனாலயே நான் வந்து என்ன பண்ணேன்னா சரி சரியான ஒரு இதுக்கு நம்ம ஒரு எந்த ஒரு இதுக்குமே போனாலுமே சரியான ஒரு பக்குவமான ஒரு இதுக்கு இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு இது தேவை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து அப்படி வேலைக்கு போயிட்டு இருந்தா அப்புறம் அம்மாவை பார்க்கறதுக்காக அம்மா வீட்டுக்கு போனேன் அம்மா வீட்டையும் குறை சொல்லியிருப்பார் போல இருக்குது இது மாதிரி வந்து லாத்தா வேலைக்கு போகிறா நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கதை அப்படின்னு இருக்குது அதுக்கு அம்மா வந்து எதுவும் சொல்லியிருப்பாங்க நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா அவள் எதுவும் கேட்கல நீங்களே சொல்லி கேட்காம நான் சொல்லி கேட்க போகிறா அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு தான் தோணுச்சு இது மாதிரி சரி நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து இவங்ககிட்ட நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்டே நான் சொன்னேன் இது மாதிரிமா அவங்க தங்கச்சி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கு நான் சொன்னதுக்கு இப்படி பண்ணாங்க அது இதுனால உங்ககிட்ட நான் சொல்ல வேணோனா எங்கள் அம்மாவுக்கே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாங்க நம் என் பொண்ணு என்ன அந்தளவுக்காக இருக்குது ஒரு ரூபாய் ட்ரெஸ் வாங்கி போகிற அளவுக்கு கூடவ நான் ஒன்று இப்படி இது பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவலை ஆகிட்டு அதை வந்து சொல்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிற விதம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட எல்லா விஷயத்துக்குமே நான் சொன்னேன்